Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க. தக்காளி சப்பாத்தி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு தான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பல் பூண்டு, 2 தக்காளி இதை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 அல்லது 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி அரைவிடாமல் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. 2 கப் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்குங்க. கூடவே மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தண்ணி தெளித்து பிசையணும். இல்லை அப்படின்னா மாவு கொல கொலன்னு ஆகிரும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைஞ்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ மேலே 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா 1 ஈர துணி வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து திரும்பவும் இந்த மாதிரி 1-2 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி தான் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி அதே மாதிரி வேணாலும் நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இல்லை லேயர் லேயராக வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தின்னாக வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது மேலே கொஞ்சமாக வரமாவு சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. திரும்பவும் மேலே கொஞ்சமாக எண்ணெயும் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 1 ஸ்கொயர் ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேலே மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் லேயர் சப்பாத்தி வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்லை நார்மல் சப்பாத்தி வேணாலும் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். 1 தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது தான் வந்து சப்பாத்தி போடணும். இது 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு இது பாதி வெந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். 2 சைடுமே கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சப்பாத்தி ரெடி ஆகிருச்சு. இது வந்து தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, குருமா இது எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான தக்காளி சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.